हेलो फ्रेंड्स, वेलकम टू इशी आर्ट्स एंड बायोस। குரங்குகள்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? கடவுளின் தூதுவர்கள்னு சொல்லப்படுற ஒரு அழகிய குரங்கை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நீளமான உடலும் பட்டு போன்ற நீளமான முடிகளும் கொண்ட இந்த குரங்கோட பெயர் கருப்பு வெள்ளை கொலாபஸ் குரங்கு, பிளாக் அண்ட் ஒயிட் கொலாபஸ் மங்கி. இதோட விலங்கியல் பெயர் கொலாபஸ் குரைசா. இந்த கொலாபஸ் குரங்குகள் கொலாபினே குடும்பத்தை சார்ந்த பழைய உலக குரங்குகள். இந்த குரங்கோட தனிச்சிறப்பு என்னென்னா, உடல் முழுவதும் கருப்பு வண்ண முடிகளும் முதுகில் வளைந்த யூ வடிவத்தில் நீளமான வெள்ளை நிற முடிகளும் தாங்க. இதுக்கு மேலும் அழகு கொடுக்கறது இதோட வாலில் இருக்கிற வெள்ளை நிற கொத்து முடி தான். அழகாக தான் இருக்குல்ல. 15 மேற்பட்ட மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் இக்குரங்குகள் பரவலாக காணப்படுது. ஆற்றங்கரையோரத்தில் உள்ள அடர்த்தி மிகுந்த காடுகள், மரங்கள் நிறைந்த புல்வெளிகள், முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை மலைக்காடுகள் தாங்க இதோட வாழிடம். பழைய உலக குரங்குகளிலேயே பெருவிரல் இல்லாத ஒரே இனம் கொலாபஸ் குரங்குகள் தாங்க. இதனால தான் இதற்கு கொலாபஸ்னு பெயர் வச்சுருக்காங்க. கொலாபஸ்ங்கிற கிரேக்க வார்த்தைக்கு மாற்றப்பட்ட ஒன்றுன்னு பொருள். பெருவிரல் இல்லாத சமன்படுத்துவதற்காக இதோட மற்ற விரல்கள் நீளமாகவும் கொக்கி போல வளைந்தும் இருக்குதுங்க. ஆப்பிரிக்க நாட்டிலுள்ள பழங்குடி மக்கள் இதனை கடவுளின் தூதுவர்கள்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா, இந்த குரங்குகள் சூரியன் உதிக்கும் அதிகாலை அப்புறம் சூரியன் மறையும் அந்திமாலை பொழுதுகளில் மரங்களோட உச்சிக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வருமா. சரியான பெயர் தான் வச்சுருக்காங்கல்ல. அடுத்து நாம் பார்க்க போகிறது இதோட உணவு பழக்கத்தை பற்றி. கொலாபினி குடும்பத்தில் உள்ள எல்லா குரங்குகளுக்குமே ஃபேவரட் ஃபுட் இலைகள் தாங்க. நம்ம கருப்பு வெள்ளை கொலாபஸ்க்கும் விருப்ப உணவு இலைகள் தான். இலைகளை தவிர்த்து பூக்கள், மரப்பட்டைகள், மூலிகைகளையும் சாப்பிடும். மலைகளில் வாழ்கிற கொலாபஸ்கள் உணவு பற்றாக்குறை உள்ள நேரத்தில் பாறைகளில் வளர லிச்சன்களையும் சாப்பிடும். இலைகள் ஜீரணிக்கணும்னா நொதித்தல் நடக்கணும். நொதித்தல் நடக்கிறதால இதோட வயிறு பானை போல் பெருசாக தான் எப்போவுமே இருக்குங்க. இலைகளில் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறதால மிக அதிகமான அளவில் இலைகளை சாப்பிடுது. இந்த இலைகள் எளிதில் ஜீரணமாகணுங்கிறதுக்காக கொஞ்சம் மரக்கறி அதாவது சார்கோலையும் சேர்த்து சாப்பிடுதுங்க. டைஜஷன் நடக்கிறப்ப இந்த கறி இலைகளில் உள்ள அதிகமான ஃபீனாலிக்ஸை வெளியேற்றவும் புரதச்சத்தை தக்க வைக்கவும் உதவுதுங்க. வாழ்க்கை முறைன்னு பார்த்தீங்கன்னா கொலாபஸ் குரங்குகள் எப்பவும் கூட்டமாக தாங்க இருக்கும். ஒரு கூட்டத்தில் 3-15 குரங்குகள் இருக்கும். இதுலேயும் ஒரு கணக்கு இருக்குதுங்க. ஒரு ஆண், அதோட குறைஞ்சது 8 பெண் குரங்குகள், அப்புறம் அதோட குட்டிகள் சேர்ந்தது தான் 15 குரங்குகள் உள்ள கூட்டம். 20-30 ஆண்டுகள் வாழும் இந்த குரங்குகளோட கர்ப்ப காலம் 6 பிறந்த குட்டிகள் அழகான வெள்ளை நிற முடியும் ரோஜா நிற முகமும் கொண்டு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அழகுக்காகவே ஆசியாவோட வளர்ப்பு பிராணிகள் சந்தைக்காக ரொம்ப அதிகமாக இந்த குரங்கு குட்டிகளை கடத்துகிறாங்க. பிறந்த 6 பிறகு தான் இந்த அழகிய வெள்ளை முடிகள் தாய் தந்தையை போன்ற நிற வேறுபாட்டை அடைகின்றன. இந்த இன பெண் குரங்குகளிடையே ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்குதுங்க. அது என்னென்னா, பெற்ற தாய் மட்டுமின்றி அந்த கூட்டத்தில் உள்ள அனைத்து பெண் குரங்குகளும் குட்டியை கவனிச்சுக்கும். இந்த வளர்ப்பு தாய் முறையே அல்லோ மதரிங்னு சொல்கிறாங்க. இன்றைய நிலை, இந்த குரங்குகள் தற்சமயம் ஆபத்தான பட்டியலில் இல்லைங்க. ஐயுசிஎன் பட்டியலில் அக்கறை கொண்ட விலங்கினங்கள் அதாவது லீஸ்ட் கன்சர்ன் வரிசையில் தான் இதை சேர்த்துருக்காங்க. பட் இப்போது இது அதிகமாக வேட்டையாடப்படுற விலங்குகள் பட்டியலில் இருக்குது. என்ன காரணங்களுக்காக வேட்டையாடப்படுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரீசன், விலங்குகள் பரிசோதனைக்காக. நம்ம ஒரு செம்முக குரங்குகளைப் போலவே இந்த குரங்குகளையும் நோய் பரிசோதனைக்காக பெருமளவில் பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, விட்டமின் டி குறைபாடு காசநோய் பரிசோதனைக்காக ரொம்ப அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. செகண்ட் ரீசன், இதோட அழகிய முடிக்காக. ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடி மக்கள் இதோட முடியில் செய்யப்பட்ட தொப்பியை பண்டிகை நேரங்களில் அணிகிறதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிற டூரிஸ்ட்டில் நிறைய பேர் கொலாபஸ் முடியை அழகுக்காக வாங்குகிறாங்க. தேர்ட் ரீசன், உணவுக்காக. முன்னாடிலாம் பழங்குடி மக்கள் மட்டும்தான் குரங்கு மாமிசத்தை விரும்பி சாப்பிட்டாங்க. பட் இப்போது அது ஒரு ஃபேஷன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஆப்பிரிக்காவில் காட்டு விலங்கு இறைச்சி சாப்பிட்றத புஷ்மீட் கல்ச்சர்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு மாறிட்டு வராங்க. ஆப்பிரிக்க காட்டு விலங்குகளுக்கு இது பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்குதுங்க.
நாகரிக மக்களோட ஊடுருவல் இன்றி பழங்குடிகள் மட்டுமே பயன்படுத்திய போது காட்டுயிர்கள் மிகச் சிறப்பாகவே பாதுகாக்கப்பட்டன என்பதற்கு இந்த கடவுளின் தூதுவர்களும் மௌன சாட்சியாகவே உள்ளனர். இதே போல மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் அ நைஸ் டே. பேரன்புடன் டாக்டர் வானதி ஃபைசல். தேங்க்யூ.